வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனர் நான் தமிழ். 108 மெகா பிக்சல 21,000 ரூபாய்க்கு கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கான ஒரு பதிலாக தான் இந்த ஃபோன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், 108 மெகா பிக்சல மிட்ரேஞ்சில் கொடுக்க முடியுமா அப்படின்ற கேள்வி ரொம்ப நாளாக போய்கிட்டு இருந்தது. ஆமாம், ஆனால் கரெக்டாக அதை பார்த்து சாம்சங் ஒரு சென்சார் விட்டாங்க, அப்படியே மொத்தமாக வாங்கிட்டாங்க. ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா, ஃபர்ஸ்ட் ஜென் சென்சார் கூட இல்ல, இது செகண்ட் ஜென் வரல. ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஜென் நிறைய பேர் இன்னும் ஃபர்ஸ்ட் ஜென் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் 0.7 மைக்ரான் பிக்சல் தான், 0.8 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். ஆனா இதுல நானோ பின்னிங் அதுன்னு வாங்கல்ல, அதெல்லாம் இருக்கிறதுனாலும் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஜென் மாதிரி ஆப்டிமைஸ்டா இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றாங்க சில பேர் வந்து. ஃபீல் பண்றாங்க ஏன்னா இப்ப புதுசா வர போன்ஸ் எல்லாமே சில பேர் ஃபீல் பண்றதுடா. நீ என்ன ஃபீல் பண்ற? நானா? ஓகே, மிட் ரேஞ்சுக்கு ஓகே, ஆனாலும் மீ 10 ப்ரோ அளவுக்கு இல்ல அப்படின்னா. சோ பிராங்கா எங்க ஆளு பேசுறான், என்னதான் மீ 10 வந்து அஃபோர்டபுளா இருந்தாலும், அதாவது ஒரு 5G போன்ல 108 மெகா பிக்சலோட உங்களுக்கு 21,000 கொடுத்தாலும், அந்த ப்ராமிசிங் லெவல்ல இல்ல அந்த 108 மெகா பிக்சல் அப்படிங்கறத ஃபர்ஸ்டே ஓபன் பண்ணிட்டான் வச்சேன். ஆனா மத்தத கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. இது மத்ததன்னும் போது எப்படி சொல்றான்னா, 64 MP நிறைய சப்ஜெக்டிவ் தான் ப்ரோ. ஒரே போன்ல பாத்தீங்கன்னா, நம்ம நார்மலா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணும்போது ஒரு போட்டோ யாராவது போட்டிருப்பாங்க, அது செமையா இருக்கும். பட் அவங்க எத்தனை போட்டோ எடுத்தாங்கன்னு அவங்க கேட்டீங்கன்னா தான் தெரியும். 4-5 போட்டோ எடுத்துட்டு தான் ஒண்ணு போடுவாங்க. சில பேர் எல்லாம் 40-50 போட்டோ கூட எடுப்பாங்க. அப்படிதான் இருக்கும் சிச்சுவேஷன். அதனால டக்குனு நினைச்சுக்காதீங்க. சரி, ஆஸ் யூஷுவல் நாங்க ஃபர்ஸ்ட் சார் வேல்யூல இருந்து ஆரம்பிக்கிறோம். சார் வேல்யூ என்ன? 0.867 இது வந்து ஹெட் சார். ஓகே, பாடி சார் வந்து 0.825. இது வந்து டிஸ்டன்ஸ் 15 mm மென்ஷன் பண்ணிருக்காங்க. சொல்லி ஏதோ பண்ணிட்டான் போலயே, ரெண்டுமே 0.8 இருக்குது, அது தப்பிச்சிட்டான் ஓரளவுக்கு. பட் ஆஸ் யூஷுவல் எப்பயும் சொல்ற அதே வார்த்தை தான், 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல போன் பேசுறதா இருந்தா ஹெட் செட் யூஸ் பண்ணி பேசுங்க, அவ்வளவுதான். சரி, அடுத்து போனை சும்மா டப்பா திறந்து எடுத்ததுமே எப்படி இருந்தது? ஃபீல் நல்லா தான் இருந்தது. பில்டு குவாலிட்டி வேற லெவலு. வந்து இந்த கலர் முக்கியமா, இந்த மேட் ஃபினிஷு, இந்த கலர்ஸ் வந்து கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கு. இது கிளாஸா பிளாஸ்டிக்கா? கிளாஸ் தான், கொரில்லா கிளாஸ் 5 ஃப்ரண்ட் அண்ட் பேக்னு சொல்லியிருக்காங்கல்ல, பெருமையா இருக்குது போல எங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபோனோட யூனிக் ஃபீச்சர்னா என்ன சொல்லுவார்? யூனிக் ஃபீச்சர்னா கேமரா தான். அது வந்து 108 தான். மெயின் ஃபீச்சர் வந்து கேமரா தான். ஓகே, ஸோ அதான் யூனிக் ஃபீச்சரே. நம்ம இப்போ அந்த பில்டு குவாலிட்டி அதில் எப்படிலாம் இருக்கு ஃபீலு? ஏன்னா பின்னாடி வந்து ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு. ஃப்ராஸ்டட் கிளாஸ் தான், ஃபிங்கர் பிரிண்டே ஓட்டாது சுத்தமாக. இது எல்லாமே யூஸ் பண்ணலாம், ஆனால் கிளாஸு உடஞ்சி யூஸ் பண்ணணும், உசாராக இருக்கணும். பட் ஸ்க்ராச் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப மினிமம், ரொம்ப மினிமம் சுத்தமா. அந்த கேமரா மேலே ஏதோ ப்ரொடக்ஷன் ஏதாவது இருக்கும் கண்டிப்பா, ஏன்னா ஸ்க்ராச் ஆகலையே. ஆனா கேஸ் போட்டா கொஞ்சம் ரேஸ்டா தான் இருக்கனால ப்ரொடக்ஷனும் ஆகிற மாதிரி. அது பாக்ஸ்ல வர கேஸ் வர, பாக்ஸ் கேஸ் தான். சோ அதுவே நல்லா ப்ரொடக்டிவா இருக்கு. சோ அந்த இன்ஃபர்மேஷனையும் இந்த இடத்துல நாங்க சொல்லிக்கிறோம். அப்புறம் பாக்ஸ்ல வர நல்ல இருந்தது, கேஸ் இருக்கும், கேஸுமே ஸ்லைட்டா வந்து இந்த ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் மாதிரி, மேட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்கு. அப்புறம் சார்ஜர் வந்து 33-watt சார்ஜர் இருக்கும், USB டைப் சி, யூசர் மேனுவல், சிம் ஜாக், அந்த ஹெட்செட் ஹெட்செட்லாம் கிடையாது. அந்த வயர்லெஸ் இதுலயே வந்து இதுவும் ஒட்டி இருக்கும், ஸ்கிரீன் கார்டும் ஒட்டி இருக்கும். அது யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு பிடிக்கலன்னா நான் எடுத்துட்டேன். சரி, ஓகே, ரைட். சோ அந்த டிஸ்பிளே, ஏன்னா ஸ்கிரீன் கார்டு நீ பிடிக்கலன்னு எடுத்துட்டனாலே அது டிஸ்பிளேயோட ஒரு அந்த இன்ட்ராக்ஷனை கெடுக்கும். பொதுவா 6.67 inch, இது வந்து 120Hz, அதுல 144Hz இருந்தது 10T ப்ரோல, 10i வந்து 120Hz கொடுத்துருக்காங்க. அதுல இருக்கிற அதே அடாப்டிவ் சிங்க். அப்ப இது 6 stop 7 stop 6 stop, ஏன்னா வந்து 30, 48, 50, 60, அப்புறம் 90, 120, அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தல அவரே வந்து இதுவாயிக்கும், அட்ஜஸ்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த டிஸ்பிளே வந்து LCD பேனலா, அமோலெட் பேனலா, இதோட கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு? இது வந்து LCD தான், ஆனா பிரைட்னஸ் வந்து 450 inch இருக்கு, அதெல்லாம் 600 மேல இருக்கும்ல. ஆமா, இதுல வந்து 450 இருக்கு, அதனால ஓகே, அவுட்டோர் விசிபிலிட்டிக்கு வந்து டீசென்டா தான் இருக்கும. டீசென்டா இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க, அவுட்டோர் விசிபிலிட்டிக்காக சொல்றோம். அவுட்டோர் விசிபிலிட்டி பரவாயில்ல, எந்த இஷ்யூவும் இல்ல, ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப பிரைட்டா இருக்காது. அப்புறம் நைட்ல வந்து அப் டு 1 nits வரைக்கும் போகும் அப்படின்னு. ஓ, அப்போ இரிட்டேட்டிங்கா இருக்காது. 1 nits வரைக்கும் கம்மி பண்ணலாம் அப்படின்றது, ஆனாலுமே 1 nit பிரைட்டா தான் இருக்கு. 1 nit பிரைட்டா தான் இருக்குதா? ரொம்ப டார்க்ல இருந்தா கொஞ்சம் பிரைட்டா தான் இருக்கு. ஆனா நீ எப்படி இருந்தாலும் சொல்லுவீங்க, அதான் நைட் மோட் எப்படியாவது இருக்கும்ல. சோ அது என்ன நைட் மோட் இருக்கு, அப்புறம் பேப்பர் மோட்னு ஒன்று இருக்கு, அதுல இருந்த மாதிரி தான். ஓகே, பேப்பர் மோட் வந்து இன்னும் ஸ்மூத்தா இருக்கு. இந்த ரீடிங் மோட்ல போனா வந்து இந்த நைட் மோடு, அதுக்கப்புறம் பேப்பர் மோட்னு ஒன்று இருக்கும்.
ஓகே ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நைன்டில மேனுவலா சூஸ் பண்ண முடியாது ஒன்லி 60 or 120 தான் அது பாத்துக்கும் மீதி வேலையெல்லாம் 120 வச்சிட்டாலே போதும் அது ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் ஸ்க்ராலிங்லாம் இருக்கும்போது வந்து 120 ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகிடும் மற்றபடி வந்து வீடியோஸ்க்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மி பண்ணிக்கும் ரீடிங்க்கு கம்மி பண்ணிக்கும் அந்த மாதிரி அப்போ வியூவிங் ஆங்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்டோர்லாம் நல்லா தான் இருக்கு அவுட்டோர்ல தான் கொஞ்சம் கஷ்டம் கலர்ஸ் வியூவிங் ஆங்கிள் நல்லா இருக்கு அவுட்டோர்ல கஷ்டம்னு சொல்ல முடியாது அதான் ஹை எண்ட் கம்பேர் பண்ணும்போது ஆமோலட் பிளாக் பேனல்ஸ் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எல்சிடி கொஞ்சம் ஸ்லைட் இதுதான் ஆனா இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ஓகே தான் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்ட் ஓகே சோ இப்போ டிஸ்பிளேயோட இன்டராக்ட் பண்ணும்போது ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து சூப்பர் தான் நம்மளோட கஸ்டம் மோட்டார் ஜி ஆக்சஸ் லீனியர் மோட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் தான் டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு ஒரு வைப்ரேஷன் வர மாதிரி செட் பண்ணிருக்கிறதுனால சூப்பராக இருக்கு ஹாப்டிக் ஃபீட்பேக் இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து பெஸ்ட் தான் அப்புறம் அந்த ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரியான விஷயம் ஃபோன் கால்ஸ் வந்து எந்த விஷயமே இல்லை இந்த இயர்பீஸ் இருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான் இருக்கு அதனால வந்து இதுவே வந்து இதுவாகவும் லவுடாகவும் இருக்கு அப்புறம் ஸ்டாக் இதுதான் ஸ்டாக் டிரைவர் அண்ட் ஸ்டாக் மெசேஜிங் ஆப் தான் அதனால உனக்கு ஏதாவது மிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் ஸ்டாக் டெய்லர் போனனால எனக்கு எதுவும் இல்ல அப்படி எதுவும் இல்ல நான் காசு நம்ம கம்மியா பண்ணுவேன் அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன் அதனால எனக்கு எதுவும் ஸ்டாக் டெய்லருக்கும் மீ டெய்லருக்கும் டிஃபரன்ஸ் இல்ல சில பேர் அந்த மீல ஆட்டோமேட்டிக் இது கால் ரெக்கார்டிங்ல அதை எனேபிள் பண்ணிருப்பாங்க இதுல வந்து மேனுவலா தான் இருக்கும் சோ அது ஒண்ணுதான் உங்களுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மத்தபடி வேற எதுவும் பெரிய பஞ்சாயத்து எல்லாம் இல்ல ஓகே சோ இப்போ இந்த விட்வைனல் 1 இருக்கு இந்த டிஸ்ப்ளே வந்து HD டிஸ்ப்ளே தான் HDR சப்போர்ட் இருக்கு ஓகே அதனால வந்து விட்வைனல் 1 வந்து நெட்ஃபிக்ஸ்ல Amazon எல்லாம் வந்து 1080p இருக்கு ஆனா HDR சப்போர்ட் கிடையாது ஓகே HDR சப்போர்ட் கிடையாது HDR சப்போர்ட் வந்து YouTubeல இருக்கும் ஆனா நெட்ஃபிக்ஸ்ல Amazon எல்லாம் வந்து இருக்காது ஓகே அது மட்டும் இல்லாம இந்த போன்ல வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாவே நெட்ஃபிக்ஸ் வந்தது இல்லையா ப்ரீ இன்ஸ்டால்டா வந்து சில ஆப்ஸ் வந்திருக்கும் கொஞ்சம் நம்ம சாலிடாவே கெஸ் பண்ண முடியும் அப்போ ஓகே கேபபிலிட்டி அதாவது நெட்ஃபிளிக்ஸ்ல பஞ்சாயத்து எதுவும் இருக்காது அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியும் ரைட்டு அப்புறம் அந்த மாடம் எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல கால் மாடம் வந்து 5G தான் ஸ்னாப்டிராகன் X52 மாடம் இருக்கிறதுனால வந்து சூப்பரா தான் இருக்கு ஓகே அப்போ உனக்கு இந்த நெட்வொர்க் இஷ்யூ அந்த கால் டிராப் ஆகுது அந்த மாதிரி எதுவும் அந்த மாதிரி எதுவுமே இல்ல நல்லா தான் இருக்கு நெட்வொர்க் இந்த மிட்ரேஞ்ச் மாடம்லயே இந்த மீடியா டெக் மாதிரி இருக்காது ஸ்னாப்டிராகன்ல வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் நோட் திஸ் பாயிண்ட் ஏன்னா இது வந்து ஃபேக்ட் தான் நிறைய மீடியா டெக்ல கொஞ்சம் பஞ்சாயத்தாக தான் இருந்தது இதுக்கு முன்னாடி அப்புறம் வாட்ஸ்அப் இன்னொன்று என்னன்னா ஃபோன் கால்ஸ் வந்து நீ இயர்பீஸ்ல பேசும்போது நல்லா லவுடா இருந்ததா நல்லா இருந்துச்சு க்ரௌடட் ஏரியாவா இருந்தாலும் ஒரு நல்லா இருந்துச்சு எந்த பிரச்சனையுமே இல்ல அதுக்கப்புறம் வந்து இதுல இதுவும் இருக்கு 4G+ இருக்கு கேரியர் அக்ரிகேஷனும் இருக்கு அது தவிர வந்து 5G சப்போர்ட்டும் இருக்கிறதுனால 5G லானா ரெண்டு பேண்ட் தான் அபிஷியலா போடு 78 77 78 77 78 இது ரெண்டும் இருக்கு அபிஷியலா எல்ஜி இதுல வந்து மோட்டோல வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய பேண்ட்ஸ் இருக்கு இதே பிரைஸ் ரேஞ்சில சோ அது ஒரு எட்ஜ் அவங்களுக்கு அப்புறம் இந்த 3.5mm ஜாக்ல வந்து 3.5mm ஜாக்கும் ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு நல்ல வேளை இந்த ரேஞ்சில வந்து கொடுத்திருக்காங்க 3.5mm தூக்காம இந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் எப்படிடா சைடு மவுண்டட் வந்து செம வாஸ்ட் நம்ம பேக்கோட நான் சைடு தான் இப்பெல்லாம் ப்ரிஃபர் பண்றேன் ஏன்னா வந்து டப்புன்னு அப்படி போன் எடுத்தோமா அப்படி சைடுல அப்படி கிடையாது அதனால என்ன சொல்லுவாங்க தண்ணி எல்லாம் போடாதீங்க வாரண்டி வராது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாரும் சொல்றது தானே தண்ணி எல்லாம் போடாதீங்க அவ்வளவுதான் ஓகே சோ அப்ப அதெல்லாம் ஃபைன் இப்போ கேமரா தானே இந்த போனுக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னும் போது கேமரா எப்படி இருந்தது கேமரா அப்படின்னு பார்த்தா 108 MP ஆமா 108 MP தான் அது பல தடவை சொல்லலாம் 108 வந்து இதுதான் யூஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட என்ன டெக்னாலஜி இந்த 9-in-1 ஆமா 9-in-1 மீனிங் அதனால வந்து 108 MP வந்து 12 MP அது மாத்திடும் ஓகே இது வந்து பிரைமரி சென்சாரா எஸ் நல்லா இருக்கு 12 MP தான் அதனால டீடைல்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு எஸ் வீடியோ இது வந்து அல்ட்ரா வைடு ஓகே 8 MP அல்ட்ரா வைடு மற்ற போன்ஸ் எல்லாம் வந்து இப்போ 13 MP 12 MP போயிட்டாங்க போக்கோல அப்புறம் கேலக்சி சாம்சங் M51 இதெல்லாம் ஆனால் வந்து இந்த காம்ப்ரமைஸ் எங்கேயே பண்ணி ஆகணும் அவங்க 8 MP போயிட்டாங்க ஓகே வந்து 2X பரவாயில்ல
இது ஏ எனேபிள் பைக் அத கலர் வானத்தை பார்த்தனே தெரியுது இதுவும் ஏ அந்த வானம் காட்டி கொடுத்துருதுடா அது HDR HDR வித் ஏ சம சம HDR வந்து அந்த பில்டிங் கலர் காட்டி கொடுக்குது HDR ஓகே இது 180 MP தான் எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணி உள்ளே போக முடியும் 25 MP 30 MP அந்த மாதிரி வரும் சைஸு 25 MP 30 MP ரா இமேஜ் தான் அப்படிலாம் வரும் முன்னெல்லாம் நீங்கள் என்னடா வெறும் JPG இமேஜ் எப்படி எடுக்கிறீங்க ஓ அது எங்கே இருக்குதுப்பா அந்த சென்னை சில்க்ஸு அது இங்கே இருக்கு ரைட்டு வேற லெவல் ஜூம் கேப்பபிலிட்டியா ஜூம் நம்ம ஆல்ரெடி இதில் போட்டிருப்போம் பார்த்துங்களா இது வந்து மேக்ரோ சென்சாரா இல்லை பிரைமரி சென்சார் நார்மல் பிரைமரி கேமரா தான் ஓகே ஓகே இதுதான் அந்த மேக்ரோ தண்டது எதுக்கு இருக்குன்னு தெரியல இந்த ஃபோட்டோ பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு இதுதான் அந்த ஜூம் கேப்பபிலிட்டி 2x 4x அப்புறம் 4x அதெல்லாம் 2x 2x கொஞ்சம் டீட்டெயில் போகுது அதுவும் போக போக வந்து டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக போகும் ஏன்னா டிஜிட்டல் ஜூம் தான் ஆமாம் உண்மைதான் அதுக்கப்புறம் 10x வரைக்கும் போகும் ஓகே 10x வரைக்கும் போகும் 10x எல்லாம் சுத்தமாக டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்காது பட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் மேக்ரோவுக்கு வேற லெவல் மெயின் கேமராவே 2x கூட போக தேவையில்ல நார்மலாகவே சூப்பராக இருக்கும் 2x டீட்டெயில் டீட்டெயில்ஸ் லாஸ் ஆகிற மாதிரி இருக்கு ஓகே நார்மலாகவே கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்தாலே சம அப்படியாது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஸ்லேருந்து எல்லாமே இது வந்து என்ன மேக்ரோ மேக்ரோவுக்கு சென்சார் தான் ரைட்டு 2 MP மேக்ரோ நினச்சி பார்த்தாலே பெருமையாக இருக்கு இது வந்து போர்ட்ரேட்டு HD டிடெக்ஷன் வந்து நல்லா தான் இருக்கு என்னதான் டெடிக்கேட்டடாக போர்ட்ரேட் கேமரா இல்லைனாலும் சாஃப்ட்வேர் போர்ட்ரேட் ஓகே தான் லோ லைட் பரவாயில்லையே அதுதான் சென்சார்னால இவ்வளோ இதுவாகுது எட்ஜு கிடைக்குது எட்ஜு ஓ இது வந்து நார்மலாகவே சூப்பராக இருக்குது நைட் மோடு லோ லைட்டு இது வந்து நைட் மோடு என்ன போனால் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்னஸ் எல்லாமே டீட்டெயில்ஸு ஷார்ப்னஸ் எல்லாமே இதெல்லாம் வந்து கொஞ்சம் நேம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும் இது வந்து நார்மல் நைட்டிங் அதே இதுனா கொஞ்சம் பிரைட் ஆகிடும் ஓகே பிரைட்டாக வைக்கிறது கொஞ்சம் ஷார்ப்பாக வைக்கிறது எல்லாமே தெரியுது சமாளிச்சிடுறாங்கல்ல பக்காவாக கட் பண்ணியிருக்கு அப்புறம் வீடியோவில் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் 4K இருக்குது அதுக்கப்புறம் 1080p இருக்குது 4K 30fps 1080p 60fps இருக்குது இதுவும் இருக்குது ஆனால் இது வந்து 1080p 30fps மட்டும்தான் EAS ஒர்க் ஆகும் ஓகே ஸோ EAS தான் இருக்குது OAS கிடையாது ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் கேமரா 30fps வந்து 1080p ரெக்கார்ட் ஆகிருக்கு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது டைனமிக் ரேஞ்ச் ஓரளவுக்கு டீசெண்ட்டு தான் இருக்குது சிவா பின்னாடி ஏதோ வீடியோ எடுத்துட்டுருக்காரு டைனமிக் ரேஞ்செல்லாம் வேற லெவலில் இருக்கா ஏ ஆமாப்பா ஹே செமையாக தான் இருக்குது வியூவே நல்லா இருக்குது போயிடா ஆமாம் ஓகே 16MP கேமரா தான் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க
அதுக்கப்புறம் இன்னொன்றா அந்த வேரியன்ட் என்னென்ன வேரியன்ட் இருக்கு இந்த ஃபோனுக்கு? வேரியன்ட் தான் மூணு வேரியன்ட் இருக்குல்ல. நம்ம வந்து 64 GB இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. 6 GB 64, 6 GB 128, 8 GB 128 வெர்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி காசு. ஸ்டார்டிங் வந்து மோட்டோ கூட கம்பீட் பண்ணோடனே 2999 வச்சிருக்காங்க. பாத்துக்கோங்க, ஒரே சாட்டை தான் இப்ப பார்த்தாலும். அது மட்டும் இல்லாம இதுல இன்னொன்னு கேட்க வந்தேன்டா, 2999 பிரைஸ் பண்ணது மட்டும் ஒரு ஃபேக்டர் கிடையாது. அது என்னது அந்த யூஎஃப்எஸ்750G கேட்கவே வேணாம், நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். கார்டெக்ஸ் A77 இருக்கிறதுனால வந்து நல்ல டே டு டே பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து எந்த லாக்ஸும் கிடையாது. ஆனால் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது, 765G அளவுக்கு இருக்காது. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. ஹீட்டிங் இஷ்யூஸ்லாம் எதுவுமே இல்லை. இங்கே வந்து லிக்விட் கூலிங்லாம் பற்றி எதுவும் சொல்லலை, இருக்கா இல்லையான்னு. ஆனால் ஹீட்டிங் ரொம்ப ஹீட்லாம் ஆகாது, ஆகுறது இல்லை. அதுவும் ஸ்லைட்டாக வார்ம் ஆகும். அப்படிலாம் ரொம்ப ரேர் தான். இங்கே 4G அதிகமாக யூஸ் பண்ணும்போது கேமிங்லாம் ஆடினா வந்து ஸ்லைட்டாக வார்ம் ஆகிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேம் ஆடிக்கிட்டே, அதாவது 4G டேட்டாவில் கேம் ஆடிக்கிட்டு இருந்தால் வாமாறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு சொல்கிறான். ஓகே, இப்போ ஆனால் பர்ஃபார்மன்ஸில் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், 750G இஸ் வெல் கேப்பபிள்னே சொல்லலாம். அது மிட் ரேஞ்சில் வந்து ஒரு நல்ல சிப்புன்னே சொல்லலாம். அப்படின்னும் போது டே டு டே டாஸ்க் வந்து நார்மலாக வெறும் சோஷியலும் மல்டிமீடியாலாம் அனலைஸ் பண்ணுறது அந்த பிரச்சனையாகவே இருந்திருக்காது. பிரச்சனையே இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ அப்படியே அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா மியூஐ 12.5 இதுக்கு போகிறோமா? 12.5 பற்றி எதுவுமே சொல்லலைங்க. ஓகே, ஆனால் கூட சீக்கிரம் வந்து வரும், ஆண்ட்ராய்ட் 11 வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாக்ட் டேட் எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்ம யூஸ்வலாக பார்க்குற மியூஐ ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ஓகே, ஏதாவது புதுசா அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லைல்ல? புதுசா எதுவுமே கிடையாது, எல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபீச்சர்ஸ் தான். ஆடட் ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே ஆடட் ஃபீச்சர்ஸ், இந்த டர்போ, வீடியோ டூல் பாக்ஸ், கேம் டர்போ, செகண்ட் ஸ்பேஸ், லைட் மோடு, இதெல்லாமே வந்து ஆல்ரெடி பார்த்த ஃபீச்சர்ஸ் தான் எல்லாமே. நிறைய பேர் வந்து ஆப் டிரைவர் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுல வந்து ஆப் டிரைவர் இருக்கும். நம்ம நார்மலா நிறைய போன்ஸ்ல வந்து இப்ப ஆப் டிரைவர் எனேபிள் பண்ணி கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு வந்து அந்த போக்கோ லான்ச்சர் மாதிரி, போக்கோ லான்ச்சர் மாதிரியே அப்படியே இது பண்ணிடுறாங்க. ஆப் டிரைவர் இருக்கு, ஆட்ஸ் கிடையாது. மீ சீரீஸ்ல வந்து ஆட்ஸ் கிடையாது. நோட்டிபிகேஷன் வரும், அப்புறம் ப்ளோட்வேர் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கிற பட்சத்தில் இது என்ன 6GB 64GB, 6GB 128GB, 8GB 128GB இல்லையா? ஓகே, ஸோ இப்போ பர்ஃபார்மன்ஸும் பிரச்சனை இல்லை, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இருந்த அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. மியூஐ அப்படியே தான் இருக்கு, எப்படி இருந்தாலும் அதுக்கு மியூஐ 13 வந்துடும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதான் பிரச்சனை, மியூஐ தான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்களே, கண்டிப்பாக எந்த இஷ்யூமே இருக்காது. ஸோ அப்போ கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட்டும் வந்துடும். அடுத்து பேட்டரி, பேட்டரி வந்து நிறைய பேர் இவங்க போக்கோலாம் வந்து 6000 mAh போயிட்டாங்க. ஆமாம், ஆனால் வந்து இதில் வந்து கொஞ்சம் சின்ன பேட்டரி தான், 4820 mAh பேட்டரி தான் இருக்கு. 4820 ஏதாவது பிரச்சனை ஃபீல் பண்ணியா? பிரச்சனை வந்து போக்கோ அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்காது, ஆவரேஜா ஒரு 2 days கிட்ட தாங்கும், 1 day மேலேயே தாங்கும். டிபெண்டிங் ஆன் தி யூஸ், வந்து அதிகமா ஹை ரிஃப்ரெஷ் ரேட் பண்ணி நம்ம கேம் ஆடுறோம் இதெல்லாம் பண்ணா வந்து மேக்ஸிமம் 1 day தாங்கும். அது கூட ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, 33 W ஃபாஸ்ட் சார்ஜர். ஆமா, 33 W நீ எவ்வளோ ஏறும்னா 1 hour? 33 W வந்து 1 hour 58 minutes போதுமே, 20 minutes வந்து 50% ஆயிடும், 20-25 minutes வந்து 50% ஆயிடும். போதும் போதும், இதுவே மோர் தென் எனஃப். அப்போ பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தா, இப்போ கேஷுவல் யூசர் யாராவது, இப்போ மல்டிமீடியா தான் என்னோட ப்ரைம் யூஸா இருக்கும், 3.5 mAh ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவேன், பாட்டு கேட்பேன், இல்லாட்டி எப்பயாவது வீடியோ பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக ஒரு நாளைக்கு மேலே வருமா? கண்டிப்பாக ஒரு நாளைக்கு மேலே வரும். ஓகே, அப்போ ஹெவி யூசர்ஸ்னா? ஹெவி யூசர்ஸ்னா தான் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியது. எப்பயுமே நான் 4G இருப்பேன், எப்பயுமே கேம் ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து கொஞ்சம் வருத்தப்பட வேண்டியது. எந்த கம்பெனி இருந்தாலும் வருத்தப்பட்டு, 5G வந்தோடனே இன்னும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது ஆப்டிமைசேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் வச்சிருக்காங்க 5G, நம்ம டெஸ்ட் பண்ண முடியல 5G இல்லாதனால. ஆமாம், அதில் போட்டிருக்கு 5G ஆப்டிமைசேஷன் அப்படிலாம் போட்டிருக்கு செட்டிங்ஸில், போட்டிருக்காங்க பண்ண முடியல. ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக சொல்லணும்னா இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நல்லா சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இதை சொல்ல மாதிரி ஐஆர் சென்சார், எஃப்எம் ரேடியோ,
எஃப்எம் ரேடியோ இருக்கு. இதோட ஹைலைட் வந்து ஐஆர் சென்சார் தான். மீனாலே ஐஆர் சென்சார் கொடுத்துருவாங்க மிட்ரேஞ்ச்ல, அது இருக்கு. எஃப்எம் ரேடியோவும் இருக்கு, ஆடியோ குவாலிட்டியும் சூப்பரா தான் இருக்கு. இந்த பெருமையா இருக்கிறாங்க, ரேடியோ இருக்குது, இது இருக்குது. அது மட்டும் இல்லாம என்எஃப்சி இருக்கும். என்எஃப்சி இருக்கும்ல, என்எஃப்சி இல்ல, குளோபல்ல தான் இருந்தது. இந்தியால வந்து என்எஃப்சி இல்லை. டியூல் பேண்ட் வைஃபை இருக்குது, வைஃபை 6 இருக்குதா? வைஃபை 6 இல்ல, டியூல் பேண்ட் வைஃபை இருக்கு. சோ அதெல்லாமே இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு பார்க்கும்போது ஐஆர் சென்சார் கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எஃப்எம் ரேடியோ இருக்கிறது பெரிய பிளஸ் பாயிண்ட் தான், சூப்பரா இருக்கும் யூஸ் பண்றதுக்கு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன சொல்லுவா? ப்ரோஸ் வந்து இந்த ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே, எல்சிடியா இருந்தாலும் வந்து ஓகே, நல்லா தான் இருக்கு குவாலிட்டி. ஓகே, ஒரு ப்ரோ. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ், பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. அப்புறம் 180 MP கேமரா வந்து இந்த ரேஞ்ச்ல வந்து ஓகே தான். ஓகே, கான்ஸ்னா? கான்ஸ்னா வந்து கொஞ்சம் ஹெவியா தான் இருக்கு. என்னதான் கொஞ்சம் சின்ன பேட்டரியா இருந்தாலும் வந்து ஒரு 215 grams கிட்ட வெயிட். 4,820 ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு எடுக்கும்போது மார்க்கெட்ல நிறைய ஃபோன்ஸ் இப்போ இருக்குடா. சரி, ஆஃபர் டைம்ல சில சமயம் M51 கிடைக்கும், அப்படி இல்லாத பட்சத்தில் மோட்டோ G5 இருக்கு. இவ்வளவு ஃபோன்ஸ்க்கு மத்தியில் தவிர வந்து ICICI பேங்க் டிஸ்கவுண்ட் அங்கே பார்க்கலையா? 2000 டிஸ்கவுண்ட் ICICI பேங்க் வச்சுருக்கவங்களுக்கு. அப்போ 18999 அவ்வளோதான், 18999. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, ஹைப்ரிட் சிம் தான் இருக்கு, டெடிக்கேட்டட் சிம் ஸ்லாட் கிடையாது. அதாவது 128 GB வாங்கிக்கோங்க, எப்படி ஐசிஐசிஐ பேங்க் டிஸ்கவுண்ட் போட்டாலும் 20,000 தான் வரும். இல்லை இப்படி சொல்றா, ஒரு சிம் யூஸ் பண்ணுங்க தானே, சிம் யூஸ் பண்ணாலும் பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். ஆமா, அது ஒரு அட்வான்டேஜ் உண்மைதான். ஒரு சிம் யூஸ் பண்ணா பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அது ஏன்னா ரெண்டு நெட்ஒர்க் எப்படின்றது ஒரு ஃபேக்டர் இருக்கு ப்ரோ. ஒரு இப்போ ஏர்டெல் உங்க ஏரியால நல்லா கிடைக்கும், அதுதான் உங்களோட பிரைம் சிம்மா இருந்து செகண்டரி சிம் வந்து சப்போஸ் சிக்னல் சரியா கிடைக்காதுன்னா அது ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கும். இருக்கு, அதுதான் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. அப்புறம் 5G மட்டும் வந்து போனை வாங்காதீங்க. ஆமா, ரெண்டே பேண்ட் தானே, ரெண்டு பேண்ட் தான் இருக்கு. ஜியோ பெனிஃபிட்ஸ்க்காக மட்டும் வாங்காதீங்க. இல்லடா, ஜியோ பெனிஃபிட்ஸ் அது என்ன பெனிஃபிட்ஸ்னு தெரியல. ஓகே ஓகே, மேக்ஸிமம் நீங்க வந்து 8GB 120GB போறதா இருந்தாலும் வந்து 24,000 தான் ஹை எண்டே. கரெக்ட். சோ இப்போ ஓவராலா பார்க்க போனா இந்த போனை வந்து நீ எவ்வளவு மார்க் போடுவ? ஒரு 10 மார்க் போடலாம் அப்படின்னா. மார்க் வந்து 8 மார்க் போடலாம். ஓகே, சோ 8 மார்க்ஸ் போடுற அளவுக்கு ஒரு ஒர்த்தான போன தான் இது வரைக்கும் ஃபீல் ஆகுது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க மீட் அண்ணைய பத்தி அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படி இல்லைனா வந்து இப்ப நான் சிம்பிளா உனக்கு கேட்கிறேன், சிம்பிளா Mi 10 M51 இல்லாட்டி Moto G5G இந்த மூணு போன்ல எதை சூஸ் பண்ணுவீங்க? நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்பீங்க. அப்ப இந்த ஒன் பிளஸ் நார்டு அப்படின்னு, நார்டு 25,000 ஸ்டாக்கே வர மாட்டேங்குது, அது எங்கிருந்து கேக்குறது? நாடு ஒரு நல்ல காம்படிஷன் தான். AMOLED வேணும், ஹை ரிஃப்ரெஷ் ரேட் வேணுங்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அப்ப வெறும் காம்படிஷனுக்கு மட்டும் வச்சுப்போம், சரியா? நார்டு 4 போன் எதை கன்சிடர் பண்ணலாம் அப்படி இல்லையா? இதுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. நான் கேம் எல்லாம் ஆடுவேங்கிறவங்க வந்து Realme X3 இல்லாட்டி K20 Pro இந்த மாதிரி 8 series ப்ரொசஸரோட கூட போலாம். சோ உங்க கருத்து என்னங்கறத மறக்காம கீழ கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, சிவச்சான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகனையும் பிரஸ் பண்ணுங்க.